மோடி அட் 20 நனவாகும் கனவுகள், அம்பேத்கர் அண்ட் மோடி சீர்திருத்த சிந்தனைகள், செம்மையான செயல்பாடுகள். இந்த புத்தகத்தை வெளியிட்டு இங்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ஆர் என் ரவி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேசையன் அவர்களே, சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் டைரக்டர் ப்ரொஃபஸர் வி காமக்கோடி அவர்களே, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் ஆர் வேல்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற துணைவேந்தர்களே, பேராசிரியர்களே, அலைன்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு சீனிவாசன் அவர்களே, மாணவ மாணவிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த அருமையான நல்ல நாளில் நம்மளுடைய மோடி அட் 20 என்ற இந்த புத்தகத்தையும் அம்பேத்கர் என்று மோடி என்ற இந்த இரண்டு புத்தகங்களையும் தமிழில் வெளியிட்டிருப்பது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இது ஏற்கனவே ஆங்கிலத்திலையும் ஹிந்தியிலையும் வந்திருந்தது. நாடு முழுவதும் இது இந்த புஸ்தகமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழில், அதுவும் குறிப்பாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த பேர் வாய்ந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வெளியிட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, மோடி அம்பேத்கர் அவர்களினுடைய விசனை எப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பற்றின இந்த புத்தகம், பாரத் ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், நமக்கெல்லாம் தெரியும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றியவர் அப்படின்றது. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநராக இருந்திருக்கிறார். நீர்நிலைகளை, அந்த காலத்திலேயே நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், எனர்ஜி செக்டரை எப்படி அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை அன்றைக்கு கொடுத்திருந்தார்கள். அவருடைய சிந்தனையில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நர்மதா நதியை சீரமைத்து அந்த நர்மதா நதியினுடைய தண்ணீரை அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சேர்த்த அந்த பெருமை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு சாரும். அது மட்டுமல்ல, அன்றைக்கு குஜராத்தில் முதலமைச்சராக இருந்து செய்த செயலை பிரதமர் ஆன பிறகு ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே ஒவ்வொரு வீட்டுக்கும் சிறந்த சுகாதாரமான சுத்தமான குடிநீர் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய கனவு. அதை அம்பேத்கர் அவர்களுடைய கனவை பிரதமர் அவர்கள் நிறைவேற்றி இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் சுத்தமான சுகாதாரமான குடிநீரை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் மூலமாக நாம் தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றின சொல்லணும், நிறைய சொல்லிக்கிட்டும் போகலாம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சிறந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடராக, சோசியல் லீடராக, சட்டத்தினுடைய நிபுணராக, முதல் சட்ட அமைச்சராக இருந்தார்கள். ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவராகவும் இருந்தார்கள். அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்து அந்த மகானுடைய வழிகாட்டுதலில் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அம்பேத்கர் அவர்களை பற்றி இங்கே ஒரே ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த நாட்டில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சமூக சீர்திருத்தத்திற்காக பாடுபட்டார், தீண்டாமைக்கு எதிராக பாடுபட்டார்,
அதே நேரத்தில் மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் படித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து நமக்கு கொடுத்தார். நாட்டில் எல்லாருக்குமே நினைவு சின்னங்கள் இருந்தது. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த வீடு எங்கிருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கடைசியாக வாழ்ந்த இடம் எங்கிருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. இதையெல்லாம் அடையாளப்படுத்தி 2015 நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அந்த வருடம் முழுவதும் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதோடு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடமான மத்திய பிரதேசத்தில் இந்தூர் பக்கத்தில் மகு என்ற அந்த இடத்தினுடைய அந்த இடத்தை புனரமைத்து அதே டெல்லியில் இருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்து கடைசியாக மறைந்த இடம் அண்ணல் நம்மளுடைய ப்ரொஃபஸர் சொன்னாங்க அந்த லண்டனில் போய் பார்த்து நாங்கள் போக முடியலையான்ட்டு அந்த இடத்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து எடுத்து மும்பையில் இருந்து கடைசியாக வாழ்ந்த லட்சுமி மில்லன்ற இடத்தை எடுத்து அதே மாதிரி நாக்பூரில் தீக்ஷா பூமி இந்த இடத்தையெல்லாம் கையகப்படுத்தி அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய 5 இடங்களை புனித தலமாக அறிவித்து கொண்டாடிய பெருமை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சாரும். அது மட்டுமல்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 125வது ஆண்டை பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற நேரத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சிறந்த பொருளாதார மேதையாக இருந்தார். அவரை போற்றும் விதமாக டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே பீம் ஆப் என்று அண்ணல் அம்பேத்கரை போற்றும் விதமாக பீம் ஆப்பை நமக்கு கொடுத்த நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்தார்கள். இப்படி நம்ம பல வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கு நானும் சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே ஜன்தன் அக்கௌண்டை சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை செயல்படுத்தினால் அதில் வந்து 15 ரூபாய் தான் கடைசியாக அந்த பயனாளிக்கு கிடைக்கிறது என்றதை அப்போதைய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஜன்தன் அக்கௌண்ட் அனைவருக்கும் கொடுத்து பயனாளிகளுக்கினுடைய அக்கௌண்டுகள் எல்லாம் கொடுத்து நேரடியாக பயனாளிகளுக்கு வங்கியினுடைய வங்கிகள் மூலமாக டைரக்ட் பெனிஃபிஷரி திட்டங்களை நேரடியாக பயனாளிகள் கொடுத்ததுனால அங்க 100 ரூபாய் கொடுத்தா அதே 100 ரூபாய் நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு சேர்த்த பெருமை நம்மளுடைய பிரதமர் இன்றைக்கு சென்று சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகளினுடைய சன்மான நிதி, ஒவ்வொரு விவசாயிக்கும் வருடத்திற்கு 6000 ரூபாய் நாம் அந்த நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நேரடியாக அந்த விவசாயிகளுக்கு சன்மான நிதியானது 11 கோடி விவசாயிகளுக்கு டெல்லியில் ஒரு பட்டனை தட்டினா நேரடியாக விவசாயிகளுக்கு சென்று சேர்ந்தது. இப்படி நேரடியாக பெனிஃபிஷரி திட்டத்தின் பயணம் நடந்ததுனால கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் நம்மளுடைய வரிப்பணம் மிச்சப்படுத்தப்பட்டு இன்றைக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த 20 ஆண்டுகளில் இந்த 8 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்க்ளூஷன் கவர்மெண்ட் நம்ம சொன்னாங்க எல்லாருமே, அம்மா கூட அதை பற்றி ஒரு விஷயமாக சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே ஒரு பேச தயங்கின விஷயம் இந்த நாட்டில். நம்ம இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நாரி சக்தி என்று சொல்லக்கூடிய மகளிர் சக்தியை அடைந்திருக்கின்றோம். ஆனால் டாய்லெட்டை பற்றி யார் கூட பேசுறதுக்கு தயங்கப்பட்டாங்க. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கண்ணியமாக நம்மளுடைய சகோதரிகள் கிராமத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் கிராமத்திலிருந்து நமக்கெல்லாம் தெரியுதுல, பல பேர் கிராமத்தில் இருந்திருப்போம், இந்த எப்படா இருட்டாகும் அல்லது எப்போ விடிகாலத்துக்கு முன்னால் நம்ம வந்து இந்த இயற்கை உபாதை கழிக்க போகும் அப்படின்னு காத்து கொண்டிருந்த காலமெல்லாம் முடிந்து இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் வசதியோட டாய்லெட்டை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய இன்க்ளூஷன். சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸில் வருகிறது. அதே மாதிரி சானிட்டரி பேட்ஸ், அது கூட எல்லாரும் பேச தயங்கின விஷயம். இன்றைக்கு 1 ரூபாய்க்கு சானிட்டரி பேட் நம்மளுடைய சகோதரிகளுக்கு கிடைக்கின்ற பெருமையை. கொரோனா நேரம் ஏழை எளிய மக்கள்லாம் பாதிக்கப்படக்கூடாது
ஒருவர் கூட உணவில்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக பிரதமரனுடைய கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே 80 கோடி பேருக்கு இன்னும் வருகின்ற டிசம்பர் வரலுமே மாதத்திற்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு இலவசமாக கொடுக்கின்ற திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி இப்படி சோசியல் செக்டர் நம்மளுடைய இந்த அரசாங்கம் அவருடைய இந்த 20 ஆண்டுகளில் இந்த குறிப்பாக இந்த 8 ஆண்டுகளில் சேவை, குட் கவர்னன்ஸ், அதாவது ஏழை மக்களினுடைய நலன், இந்த மூன்றையும் தாரக மந்திரமாக வைத்து இந்த அரசாங்கத்தை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அரசாங்கத்தின் திட்டங்களை நேரடியாக நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த புஸ்தகத்தை இன்னும் சொல்ல போனால் இளைய தலைமுறைக்கு நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதையும் அந்த ரீஃபார்ம், ஃபெஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம் இந்த மந்திரத்தின் கீழே அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய என்ன ஆத்ம நிர்பர் பாரத், வோக்கல் ஃபார் லோக்கல், லோக்கல் டு குளோபல், நம்மளுடைய பொருள்கள் இன்றைக்கு திருப்பூர் பொருள்கள் உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய நாமக்கல் பொருள் உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய கரூர் பொருள் உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய கோயம்புத்தூர் பொருள் உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய அம்பேத்கர் அவர்களுடைய ஆத்ம நிர்பர் கனவை நிறைவேற்றும் விதமாக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொரோனா நேரத்தில் ஆத்ம நிர்பர் பேக்கேஜை கொடுத்து நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் ஆத்ம நிர்பர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆத்ம நிர்பர் பேக்கேஜை கொடுத்து இன்றைக்கு உலகம் முழுவதும் குறிப்பாக நான் இருக்கிற இந்த நம்மளுடைய மீன்வளைத்துறையில் எடுத்துக்கிட்டால் ஸ்ரம்ப் எக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த இறால் எக்ஸ்போர்ட்டில் உலகத்திலேயே முதல் நாடாக நம்மளுடைய நாடு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய நாடு தான் அது ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்ற அந்த பெருமையை நமக்கு இருக்கிறது. இப்படி இன்றைக்கு நம்மளுடைய பொருட்கள் உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. வைப்ரன்ட் ஸ்டார்ட் அப் கிட்டத்தட்ட 80,000 இந்த 8 ஆண்டுகளில் மட்டும் 80,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் நிறுவப்பட்டு உலகத்திலேயே 3வது இடத்துல அதிகமான ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்கின்ற அந்த ஈகோ சிஸ்டத்தில் இருக்கின்ற நாடு நம்மளுடைய நாடு என்ற பெருமையை நமக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்ம நிர்பர் திட்டத்தின் கீழே நமக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு நம்ம இந்த காலில் கிட்டத்தட்ட இங்கேயும் அங்கேயும் கிட்டத்தட்ட 1000-1200 பேர் உட்காந்துருக்கும். இன்றைக்கும் சைனா, இன்னும் சவுத் ஏசிய நாடுகள் எல்லாமே இன்றைக்கும் மாஸ்க் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாமே இன்றைக்கு மாஸ்க் இல்லாமல் இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்மளுடைய ஆத்ம நிர்பர் கீழ நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய சொந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட வேக்சின் நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்குது. நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்தார்கள். நமக்கு இதுக்கு முன்னாடி N95 மாஸ்க்குன்னா என்னன்னே தெரியாது, பிபி கிட்டுன்னா என்னென்னு தெரியாது. இது எல்லாம் 2 மாதத்தில் நம்ம தயாரித்து நம்மளுடைய தேவைகளுக்கு போக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தோம். இதுதான் இன்றைக்கு ஆத்ம நிர்பர் பாரத், நம்மளுடைய சுயசார்பு பாரதத்தின் கீழே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் அண்ட் மோடி என்ற புஸ்தகத்தை நம்மளுடைய மரியாதைக்குரிய இளையராஜா அவர்கள் வந்து முன்னரை எழுதியிருக்கிறார்கள். அதே போல் மோடி @20 என்ற புஸ்தகத்தை மறைந்த பாடகி லதா மகேஷ்கர் அவர்கள் அதற்கான முன்னுரையை எழுதியிருக்கிறார்கள். இதனுடைய பல தலைப்புகளில் பல பேர் எழுதியிருக்கிறார்கள். அது குறிப்பாக நம்மளுடைய சுதாமூர்த்தி அவர்கள் இதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். பிவி சிந்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்மளுடைய மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களும், நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு ஜெய்சங்கர்ஜி அவர்களும், நம்மளுடைய சமிகா ரவி அவர்கள், நம்மளுடைய ஆளுநர் அவர்களுடைய புதவி அவர்களும் அதில் பொருளாதாரத்தை பற்றின ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். இந்த ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷனும் அலையன்ஸ் பப்ளிஷருக்கும் உண்மையாலுமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல புஸ்தகத்தை நீங்கள் கொடுத்து இருக்கிறீர்கள். இந்த அருமையான தருணத்தில் நாம் 100வது சுதந்திர இந்தியாவை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நம்மளுடைய ஒரு வாரத்திற்கு முன்னால் 1ஆம் தேதி அன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பட்ஜெட் ஆனது 100வது சுதந்திரத்தை நோக்கி, அதாவது அடுத்த 25 ஆண்டுகளுக்கான பட்ஜெட்டை நாம் கொடுத்திருக்கின்றோம். நாம் அமிர்த்காலில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அதனுடைய வெளிப்பாடு நம்மளுடைய G20 நம்மளுடைய சென்னையில் நடந்தது, நம்மளுடைய ஐஐடியில் நடந்தது, இன்னும் வருடம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. G20 என்பது சாதாரண விஷயம் அல்ல.
உலக நாடுகளினுடைய மாநாடு நம்மளுடைய நாட்டில் முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைமாக G20 மாநாடு நடைபெறுவது நமக்கெல்லாம் பெருமை, நமக்கெல்லாம் கௌரவம், நமக்கெல்லாம் கர்வத்தை, இந்தியன் என்கின்ற அந்த கர்வத்தை கொடுக்கின்ற அந்த G20 மாநாடு ஆனது இங்கே நடைபெறவிருக்கிறது. சகோதரர்களே, நம்மளுடைய இலக்கு வருகின்ற 100வது சுதந்திர தினம் 2047 இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வல்லரசாகவும் இந்த நாடு உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக அந்த நாட்கள் வருகின்ற 25 ஆண்டுகள் இங்கு இருக்கிற இளைஞர்களுடைய கையில் நாம தான் அடுத்து 25 ஆண்டுகளை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்மளுடைய பிரதமரனுடைய வழிகாட்டுதல், நம்முடைய சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ், அனைவரும் இணைந்து அனைவருடைய முயற்சியோடு அனைவருடைய வளர்ச்சிக்கு அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்த புத்தகம் மூலம் மாணவர்கள்